இந்த நடவடிக்கையானது வந்து இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒரு கவனிப்பு நடவடிக்கைகளாக இன்று இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே நாங்கள் இடம்பெயர்ந்த மக்களை அவர்களுடைய சொந்த நிலத்திலே மீளக்குடி அமர்த்தி அவர்களுக்கு பூரணமான அடிப்படை தேவைகளை செய்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுடைய எதிர்கால தொழில்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மற்றும் இந்திய இழுவை படகினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழுவை படகினால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் காணாமல் போன உறவுகளை விடுவிக்கிறதுக்கான அல்லது அவர்களை கண்டுகொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும். அதே நேரத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ளே இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவு செய்வதற்காக இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வருகையின் போது என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றோம். அதே நேரம் காணாமல் போய் யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தத்துக்கு பிற்பாடு கடத்தப்பட்டவர்கள் இராணுவத்தினம் என்று சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக எங்களுடைய நாட்டு பிரதமர் சொன்னார், இவர்கள் காணாமல் போனவர்கள் இறந்திருப்பார்கள் இல்லாத வெளிநாட்டு செல்வார். இது ஒரு பாரதூரமான விடயம், ஒரு பொறுப்புமிக்க பிரதமர் அப்படி சொல்ல முடியாது. ஆகவே இந்திய பிரதமருக்கு நாங்கள் சொல்கின்றோம், இந்த காணாமல் போனவர்களை தேடி பார்த்து அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் அல்லது அவர்கள் குற்றம் செய்திருந்தால் சட்டத்தின் நிறுத்துங்கள் என்று. அடுத்த விடயமாக எத்தனையோ பேரை என்னென்னோ விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் விடுதலை செய்கின்றோம். பொது மன்னிப்பிலே அரசியல் கைதிகளை உடனடியாக இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்திருக்கிறோம். ஆகவே இந்த 3 விடயத்தையும் இந்திய பிரதமர் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதோடு இந்திய அரசாங்க பக்கம் பிரதமர் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. இந்திய இழுவை படங்கள் இங்கே வருகின்றபடினால் எங்களுடைய நாட்டு மீனவர்கள் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த 2 நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை எட்டுவதற்கான நடவடிக்கையை இந்திய பிரதமர் எடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறி நிற்கின்றோம். இங்கே மீனவர்கள் கடத்தப்பட்ட குடும்பத்துள்ள குடும்பத்தார், காணாமல் போனவர்களுடைய குடும்பத்துள்ளவர்கள், அரசியல் கைதிகளுடைய குடும்பத்தவர்கள், விவசாயிகள், இடம்பெயர்ந்து இன்னும் முகாம்களில் வாழ்கின்ற மக்கள் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றனர்.